அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் ஐம்பத்தி எட்டாவது மூலிகையாக நாம் பார்க்கறக்கிறது ஓருதல் தாமரையை பற்றி பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மட்டும் உடனடியாக கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்ஸ் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இந்த இயற்கை வயகரா என்று சொல்லக்கூடிய ஓர்தல் தம்பறையை பற்றி பார்க்கலாம் இதனுடைய செடியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரடி வரைக்கும் வளரக்கூடியது மண் வளத்தை பொறுத்தும் நீர் கிடைக்கும் நீர் வளத்தை பொறுத்தும் இதனுடைய இலைகளுடைய நீல அகலங்கள் வேறுபடும் அகலம் வந்து இருக்காது வாலி வாலியாக நீளமாக இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து ஒரே ஒரு பூ தான் இருக்கும் ஒரே இதழ் உள்ள பூ மட்டும் இருக்கும் உயரம் வந்து ஒரு அடி வரைக்கும் வளரும் இலை வந்து கொஞ்சம் அகலமாக நீளமாக கூட வளரலாம் சில இடங்களில் நீர் அதிகமாக கிடைக்கிற இடத்துல அதனால் வந்து அதை வச்சு எதை வச்சு அடையாளம் காணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூவை வைத்தும் அதனுடைய காய்களை வைத்தும் தான் இதை வந்து முக்கியமாக அடையாளம் காண முடியும் பார்த்துங்க இது வந்து பொதுவாக வந்து எல்லா நிலப்பகுதிகளையும் கிடைக்கும் பொதுவாக வந்து மலை அடிவார பகுதி செம்மண் நிலங்கள் விவசாய நிலங்களில் கண்டிப்பாக இது கிடைக்கும் இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா ரத்தின புருஷ் சூது சூரியகாந்தி இயற்கை வயாகரா அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் தீரக்கூடிய நோய்கள்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆண்மை குறைவு விந்து முந்துதல் உடல் மெலிவு உடல் பருமன் விசக்காய்ச்சல் இறைப்பு மேகவட்டை சொப்பனஸ் கலிதம் என்ற தூக்கத்தில் விந்து வெளியேறுது சிறுநீர் விந்து வெளி போதல் அடிவயிற்று வலி ஆண்களுக்கு உடல் சூடு சிறுநீர் பாதைகள் ஏற்படும் எரிச்சல் புண் அப்புறம் வந்து உடல் அழகை வந்து கூட்டுது உடலில் ஏற்பட புண்களை சரி பண்ணுது அப்புறம் தாது நஷ்டத்தை வந்து சரி செய்து அதாவது விந்து நஷ்டத்தை சரி செய்கிறது காமத்தை வந்து பெருக்கக்கூடியது இதனுடைய மறு இதை இதை வந்து ஃபஸ்ட்டு சூரணம் பண்ணுறது அப்படி அதை மட்டும் முதல்ல பார்த்துடலாம் இதை எப்படி சூர்ணம்ன்றது அப்படின்னா சூர்ணத்தை வந்து நான் உங்களுக்கு அலச நண்பர்களுக்கு ரெண்டு வகையாக சொல்கிறேன் இதை வந்து தனி தனிச்சூர்ணமாகவும் பயன்படுத்தலாம் கூட்டு சூர்ணமாகவும் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தம் பின்னால் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் தனி சூர்ணம்ன்றது இந்த ஒரு மூலிகையை மட்டும் சமூலமாக முழு செடியையும் பறித்து நல காய்ச்சலாக போட்டு ச பவுடர் பண்ணி வச்சுக்கிறது கூட்டு சூர்ணம்ன்ற வந்து சொல்கிறேன் அப்படின்னு இதை தனிச்சூரணம் செய்கிற முறையை முதல்ல சொல்கிறேன் இதை வந்து வேரோட பிடிங்கிங்க நீரில் வந்து அலசி இருக்க மண் தூசி இதுகள்லாம் வந்து அலசி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நிழலில் வந்து நிழல்னால் வெயில் படாமல் வீட்டுக்குள்ளே அல்லது தூசி படாத பாதுகாப்பான இடத்துல போட்டு உலர விட்டுருங்க நல்லா காஞ்ச உடனே அதை வந்து அம்மியிலோ அல்லது உரல்லையோ போட்டு அதிகமாக வந்து நிறையா சேகரிச்சிருந்திங்கன்னா உரலில் போட்டு இடிக்கலாம் அல்லது ஒரு செடி ரெண்டு செடி இந்த மாதிரி கம்மியாக இருக்கவங்க அம்மியில் போட்டு அரைச்சி எடுத்து சலாடை சளிச்சு எடுத்து பொடியாக வச்சு சூர்ணம் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பேர் தனிச்சூரணம் இதை மட்டும் அரைச்சி வச்சுக்கிறது கூட்டு சூரணம்ன்றது வந்து அதிமதிரம் ஓர்தல் தாமரை நாட்டு சர்க்கரை செஞ்சஞ்சா செஞ்ச செஞ்சந்தனம் சாதிக்காய் சாதி பத்திரி இதெல்லாம் சமளவு எடுத்து செய்யணும்னு பல பேர் சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது அப்படி செய்யக்கூடாது அப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சாதிக்காய் வந்து கம்மியாக சேர்க்கணும் அது எப்படி நான் சொல்கிறேன் இதில் இந்த கூட்டு சூரணம் செய்கிறத சொல்கிறேங்க குறித்து வச்சுக்கோங்க ஓறுதல் தாமரை வந்து நூறு கிராம் எடுத்து நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஓறுதல் தாமரை நூறு கிராம் பவுடருக்கு அதாவது காஞ்ச காஞ்சிருக்க காஞ்ச் அதாவது ஏற்கனவே நிழல் காய்ச்சலாக போட்டு எடுத்து வச்சுருக்க அந்த அளவுகளில் சொல்கிறேன் பச்சையாக சொல்லலை ஓறுதல் தாமரை சூரணம் நூறு கிராம்னா அதிமதுரம் வந்து இருபத்தஞ்சி கிராம் சக்கரை நாட்டு சர்க்கரை ஐம்பது கிராம் செஞ்சந்தனம் இருபத்தஞ்சி கிராம் சாதிக்காய் வந்து ரெண்டு அதாவது சாதிக்காய் ரெண்டு காய் காஞ்சது அடுத்து சாதி பத்திரி இருபத்தஞ்சி கிராம் இதை எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சி பொடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு பேர் கூட்டுச்சூரணம் ரெண்டு சூரணாக்கு தனிச்சூரணம் சூரணம் நல்லா ஞாபகம்ங்க இதை தான் வந்து சொல்லுவேன் கவனிச்சுங்க அடுத்து நம்ம சேனலில் ஒரு நண்பர் வந்து அடிக்கடி என்னுடைய ஆண்குறி வந்து சிறியதாக உள்ளது அதற்கு வந்து என்ன செய்யணும்னு அடிக்கடி வந்து இவர் கேள்வி ஏற்கிறாரு அதுக்கு இதை சொல்லிடுறேன் அவருக்கு வந்து நான் சொல்லுவது அதவருக்கும் இல்லை அந்த மாதிரி கேள்வி கேட்க விரும்புகிறவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மொழி ஒரு நல்ல மூலிகை இது என்ன செய்யணும்னா அந்த செடியை முழுசாக பிடிங்க நான் சொன்ன மாதிரி நீரில் அலசி அரைச்சி வச்சுக்கங்க அதை நீங்கள் ஒரு லிட்டரு பால் உங்களுடைய செரிமான சக்தியை பொறுத்து பால் வந்து சாப்பிட்லாம் பாலை வந்து ஒரு லிட்ரு பால் வாங்கி அதை வந்து லிட்டராக வத்த காய்ச்சணும் நல்லா காய்ச்சி கால் லிட்டர் ஆயிரும் இந்த அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஓர்தல் தாமரை வந்து அதை வந்து இந்த காலிற்று பாலில் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆண்குறி வந்து பெருக்கும் மற்ற எல்லாத்துக்குமே நல்லது அடுத்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பு இதை வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த விந்தன்கள் கம்மியாக இருக்கவங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது ஆண்மை வந்து பெருகும் மேலே சொன்னால் எல்லா நோய்களுமே சரியாகும் அடுத்து இதை வந்து மேலே நாம் சொன்ன சூரணம் அதை இதை என்ன செய்யணும்னா இதே காலற்று பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா அந்த எதுவும் அந்த ஒரு அந்த நாலு அஞ்சு இந்த சாதிக்காய் எல்லாம் போட்டு சேர்த்து சொன்னேன் இல்லையா அந்த சூரணத்தை கூட வந்து இதே காய்ச்சி வச்சுருக்க முடியல ஒரு லிட்ருப்பால் கால் லிட்டராக காய்ச்சி அது கூட இந்த கலப்பு சூரணம் அது கூட்டு சூரணத்தை வந்து கலந்து குடிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் நான் சொன்ன இல்லை மேலே என்னென்ன நோய்கள் தீருதுன்னு அத்தனை நோய்களையுமே வந்து இதுக்கு தீரும் பால் கிடைக்காதவங்க எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் கேவீங்க பால் சா கிடைக்காதவங்க வந்து நெய்யில் வந்து இருபது மில்லி எடுத்து அதுக்கு பதிலாக பயன்படுத்தலாம் இந்த பால் நெய் சேர்க்குறது அவரவரை சரி செரிமான சக்தியை பொறுத்தது நான் கால் லிட்ரு தான் குடிக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் நல்லா நீங்கள் அரை அரலிட்ரை கூட குடிக்கலாம் தப்பே கிடையாது செரிமான சக்தி இல்லைனா வயிற்று வயித்தளவு போயிடும் பார்த்து பயன்படுத்துங்க ஏன்னா பால் வந்து அதிகமாக செரிமானம் ஆகலைன்னா அம்புட்டுமே வந்து க பேதியாகிடும் அதனால் வந்து உங்கள் செரிமான சக்தி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பாலை வந்து நீங்கள் இவ்வளவு தான் என்று கணக்கெல்லாம் கிடையாது அடுத்து இந்த மூலிகை வந்து கூடிய உடலை வந்து அதாவது பருமனான உடலை வந்து குறைக்கக்கூடியது ரொம்ப மெலிஞ்ச உடலை வந்து கூட்டக்கூடிய திறன் உடையது அதாவது என்னன்னா இது வந்து உடலை வந்து சரிசமமாக ஆக்கக்கூடியது மெலிந்த உடலும் இல்லாமல் கூடிய உடலையும் இல்லாமல் சரிசமமாக உடலுடைய சரி செய்யக்கூடிய மூலிகை இது இந்த அவ்வளவு தன்மை நல்ல தன்மை உடைய மூலிகை இது அப்போ வந்து இதை எப்படி வந்து கூடிய உடலை குறைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடிய உடலை கொஞ்சம் உடம்புக்கு கூடி குண்டாக இருக்கிறவங்க இதை குறைக்கணுன்னா இதை வந்து கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா அதாவது இந்த செடியை பிடுங்கி காய வச்சு தண்ணியில் போட்டு அதை வந்து கசாயம் அரைக்கி நல்லா வத்த காய்ச்சி குடிச்சிங்கன்னா உடம்பு குறையும் இதை நம்ம மேலே சொன்ன மாதிரி பாலில் கலந்து கூட சாப்பிட்டுருந்தீங்கன்னா உடல் வந்து கூடும் இந்த செடியை வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை வந்து கசாயம் வச்சு சாப்பிடும்போது காய்ச்சல் வெத்த காய்ச்சலும் போகும் இழைப்பு நோய் உள்ளவங்களுக்கும் அது சரியாயிரும் அடுத்து மேகவட்டை உள்ளவங்க வந்து இதோட சமூலம் முழுச்செடி அப்புறம் பச்சை கற்பூரம் கோரோசனை இது எல்லாத்தையுமே சம எடை எடுத்து இடித்து பசுநெயில் வந்து கலந்து அந்த மேகவட்டை உள்ள பகுதியில் வந்து பூசிட்டு வந்தீங்கன்னா அது தீரும் முக்கியமான குறிப்பு வந்து சில நம்ம நம்ம நண்பர்களுக்கு சில முக்கியமான குறிப்புகளும் சொல்கிறேன் இது வந்து இயற்கை வகையறா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓரளவு தாமரை வந்து இள வயதில் வந்து சுயன்ம சுய இன்பு பழகம் தவறான தொடர்பு உள்ளவங்க இதனால் வந்து சக்தி இழந்தவர்கள் இதன் க இதனுடைய சமூகத்தையும் அரைச்சி சுத்தமான பசும்பாலில் அல்லது ஆட்டுப்பாலில் சாப்பிட்டு வரணும் ஆனால் இதை பசும்பாலை விட வெள்ளாட்டுப்பால் தான் இந்த மூலிகைக்கு சரியான மருந்து அது இப்போ பரவலாக எங்கேயுமே கிடைக்கல அப்படின்றதுனால தான் பசும்பாலை சொல்கிறாங்க ஆட்டுப்பால் உள்ளவங்க பசும்பால் அறந்த வேணாம் பாலை குடிங்க ஆட்டுப்பாலில் ஒரு டம்ளர் பாலில் இதை அரைச்சி சாப்பிட்டுந்திங்கன்னா மிக விரைவில் வந்து நல்லா பலனை எதிர்பார்க்கலாம் வெள்ளாட்டு பால் வந்து மிகவும் சிறந்தது விந்தணுக்கள் வந்து ரொம்ப கூடிய விரைவில் அதிகரிக்கும் இதை வந்து காலையில் குடிக்கிறவங்க என்ன பண்ணுன்னா காலையில் வெள்ளம் எந்திரிச்சு அதாவது ஒரு சூரிய உதவியக்கு முன்பே எந்தது எழுந்து காலை கடனெலாம் முடிச்சுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து செய்யணும் அதாவது இதை அரைச்சி ப அந்த ஆட்டுப்பாலையோ அல்லது பசும்பாலையோ குடிக்கணும் முக்கியமாக பச்சையா எந்த அளவுக்கு இந்த மூலிகை பயன்படுத்துறீங்களோ அளவுக்கு தான் இதனுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் விரைவில் வந்து பலன் கொடுக்கும் சூரணம் வந்து கலந்து சாப்பிட்றவங்க வந்து குறைஞ்சது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் வந்து சாப்பிட்ணும் ஆனால் வெள்ளாட்டு பால் அல்லது இதில் வந்து பச்சையாக அரைச்சி சாப்பிட்றவங்க வந்து இருபத்தொரு நாள்லேயும் நல்லா பலனை எதிர்பார்க்கலாம் இதை வந்து உடம்ப தேத்த தேத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு லிட்டருப்பாவில் வந்து நான் சொன்ன மாதிரி கால் லாக காய்ச்சி ஆற விட்டு இதை வந்து பச்சையாக அரைச்சி நைட்டு குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப நல்லது இந்த இலையை அரைச்சி புண்ணில் தட்டினீங்கன்னா புண்ணு கூட அறக்கூடியது கீழா நல்லி அறையும் இந்த இலையும் அளவு அரைச்சி பசும்பாலில் அல்லது விளையாட்டு பாலில் வந்தீங்கன்னா ரத்த ஊறும் இத்த சோகல்லவங்களுக்கு சரியாகும் இதை பயன்படுத்துகிற காலத்தில் வந்து முக்கியமாக வந்து மருந்து சாப்பிட்றது முக்கியம் கிடையாது அதை சாப்பிட்ற காலங்களில் வந்து நாம் இருக்க ஒழுக்க நிலைகள் வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து கெட்ட பழக்கங்களை வந்து விடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பயன் தராது இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மூலிகை சுவர்ணத்தை விட பஸ்ஸியாக சாப்பிட்றது நல்லது ஆனால் இதை சாப்பிட்ற காலத்தில் வந்து இதை விரைவில் நீங்கள் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா இதோ இதை பயன்படுத்துகிற காலத்தில் தவறான உறவுகள் இருந்ததுன்னா அதை விட்டுறணும் போதை பொருட்கள் இரவு வந்து ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறது பத்து மணிக்குள்ள நைட்டு பத்து மணிக்குள்ளே தூங்கிடறனா அதனால் வந்து தூங்காமல் விழிச்சிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் இந்த ஆங்கில மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறது அடிக்கடி டேப்லெட் எடுக்கிறவங்க இன்ஜெக்ஷன் போடுறவங்க இந்த மாதிரி ஆங்கில மருந்துகளை பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பயன் தராது அதே மாதிரி காரம் புளி இதை வந்து சுத்தமாக நீக்க முடியாது யாராலையும் அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதை புளியை குறைச்சிக்கிட்டு போத பொருட்கள் இர நைட் நேரம் தூங்காமல் இருக்குது தவறான உறவு சுய இன்ப பழக்கம் ஆங்கில மருந்தில் பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இருபத்தோரு நாளில் அவங்களுக்கு நல்ல பலன் தெரியும் இந்த விந்து மூந்துதல் சிறுநீரில் வந்து விந்து போதல் இந்த மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே இது வந்து நல்ல தீர்வாக கொடுக்கும் இப்போ நான் சொன்ன முறையில் பயன்படுத்துங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோவில் நாம் ஊர்கள் தாமரையினுடைய அமைப்பு மற்றும் மருத்துவ பயன்களை குறித்து விரிவாக அலசினோம் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களுடைய சங்க சந்தேகங்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி சொன்னதுன்னா கண்டிப்பாக கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணாதீங்க தவிரஞ்சு லைக் மட்டும் போடுங்க மீண்டும் ஒரு மூலிகை அலசலில் உங்களுடன் இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி